சிதம்பரம் அருகே இருளல் உதவி பெண்ணிடம் அரசு சார்பில் வீடு கட்டித் தருவதாக பணம் பெற்று மோசடியில் ஈடுபட்ட சமூக ஆர்வலர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு புகார் எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே சீமானம்படியை திருவள்ளூர் நகரைச் சேர்ந்த மாரியம்மாள் என்ற இருளர் சமுதாய பெண் கணவனை இழந்த நிலையில் தனது குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். வறுமையில் உள்ள இவர் தனது 5 பிள்ளைகளுடன் அங்குள்ள புறம்போக்கு நிலத்தில் மிகவும் ஆபத்தான நிலையில் பாதுகாப்பின்றி வாழ்ந்து வருகிறார். இந்நிலையில் இவரிடம் சீமானப்படியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் பூராசாமி என்பவர் அரசு தரப்பில் வீடு வழங்கி தருவதாக கூறி சுமார் 70,000 ரூபாயை பணம், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு போன்ற வாக்காளர் அடையாளங்களை பெற்றுள்ளார். ஆனால் தனக்கான ஒதுக்கப்பட்ட வீட்டை பூராசாமி தன்னிடம் ஒப்படைக்கப்படவில்லை என அந்த பெண் புகார் தெரிவித்துள்ளார். மேலும் தன்னிடமிருந்து பெறப்பட்ட அரசு அடையாள அட்டைகளை மீட்டு தருமாறும் பாதிக்கப்பட்ட பெண் கண்ணீருடன் கோரிக்கை வைத்துள்ளார். இதுகுறித்து விரிவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி வார்டு உறுப்பினர்கள் அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர்.